ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாங்காடு சென்னை பிடெக் எம்பிஏ எம்சிஏ எம்இ அண்ட் பிஹெச்டி கவுன்சிலிங் கோட் 1218 90'S கிட்ஸ்களை அலறவிட்ட திரைப்படங்களின் பட்டியலை வரிசைப்படுத்தினால் ஜுராசிக் பார்க்கின் இடம் நிச்சயம் முக்கியமான இடத்தை பிடிக்கும். காரணம், தொழில்நுட்பங்கள் பெரிதாக வளராத காலகட்டத்திலேயே தன் அசாத்திய திறமையை அப்படத்தில் வெளிப்படுத்தியிருப்பார் இயக்குனர் ஸ்டீஃபன் சில்பர்க். அதில் வந்த பிரம்மாண்ட டைனோசர்கள் சிறியவர்கள் மட்டுமல்லாது பெரியவர்களையும் அலற வைத்தன. 1990'களில் வெளியான மைக்கேல் கிரிட்டனின் ஜுராசிக் பார்க்கை தான் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் காப்புரிமை பெற்று சீல்பர்க்கை வைத்து இயக்கியது. 1993 வெளியான இந்த படம் வசூலில் அனைத்து சாதனைகளையும் முறியடித்தது. 40 கோடி அமெரிக்க டாலர்களில் உருவான அந்த படம் 104.6 கோடி அமெரிக்க டாலர்களை அள்ளியது. இப்போது பார்த்தாலும் பிரமிக்க வைக்கும் இந்த படைப்பு பல்வேறு சோதனைகளை கடந்துதான் வெளியானது. அதில் முக்கியமானது சூறாவளி இனிக்கி ஆடிய ருத்ர தாண்டவம். ஜுராசிக் பார்க்கின் படத்தின் தொடக்கம் முதலே பார்ப்பதற்கே மிகவும் பிரமிப்பூட்டும் இடங்கள் இடம்பெறும். நாவல் படி இந்த கதைக்களம் கோஸ்டாரிக்கா மற்றும் டொமினிக்கன் ரிபப்ளிக் பகுதிகளில் நடைபெறுவதாக கூறப்பட்டிருக்கும். ஆனால் உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக அவாய் தீவுகளை சேர்ந்த கவாய் தீவை தேர்ந்தெடுத்து அப்படத்திற்கான செட்களை அமைத்து அங்க காட்சிகளை படமாக்கினார் ஸ்பீல்பர்க். கவாய் தீவில் அடிக்கடி மழை பொழியும் என்பதால் அந்த தீவே பசுமையாக காட்சியளிப்பதோடு படத்திற்கு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்க உதவியது. ஆனால் கதைப்படி டைனோசர்களால் ஆபத்து நிறைந்த பகுதியாக இருந்த அந்த தீவு நிஜத்தில் இயற்கையால் ஆபத்து நிறைந்த பகுதி என்பதை மறந்துவிட்டது போல படக்குழு. ஜுராசிக் பார்க் படத்தின் ஷூட்டிங் அப்பகுதியில் நடைபெற்ற காலம் கவாய் தீவின் மழைக்காலத்தின் தொடக்க காலம். ஆகஸ்ட் கடைசி வாரத்தில் தொடங்கி 3 வார காலத்திற்கு படப்பிடிப்பை நடத்த திட்டமிட்டிருந்தது படக்குழு. ஜுராசிக் பார்க்கின் அரங்கம், பெரிய கதவு, மின்சார வேலி அனைத்திற்கும் அங்கு செட் போடப்பட்டிருந்தது. படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த நிலையில்தான் கவாய் தீவை ஒரு சூறாவளி தாக்கப் போவதாக தகவல் வெளியாகிறது. ஜான் எம்மண்டின் பேரப்பிள்ளைகள் இயான் மால்கோம், ஆலன் கிராண்ட் ஆகியோர் 2 கார்களில் ஏறி ஜுராசிக் பார்க்கை சுற்றி பார்க்க கிளம்புவார்கள். இந்த இடத்தில்தான் படமே தொடங்கும். அவர்கள் சென்ற பின்புதான் அந்த தீவை ஒரு சூறாவளி தாக்கப் போவதாக தகவல் வெளியாகும். உடனடியாக பயணத்தை முடித்துக் கொள்ள சொல்லி உத்தரவிடுவார் ஜான் எமன். அந்த சூறாவளி படத்திற்காக வந்த சூறாவளி அல்ல, நிஜத்திலேயே அப்படி ஒரு சூறாவளி வந்தது. ஹவாய் தீவு வரலாற்றிலேயே பதிவான மோசமான சூறாவளியில் முதலிடத்தில் இருக்கும் இனிக்கி சூறாவளி தான் அது. செப்டம்பர் 9 உருவான அந்த சூறாவளி வேறு வழியாக செல்லும் என்று கணித்திருந்த நிலையில் அதன் திசை கவாய் தீவை நோக்கி திரும்பும். படத்தில் பணத்திற்கு ஆசைப்பட்டு ஆய்வகத்தில் திருடுவதற்கு நடிகர் டெனிஸ் நெட்ரி இந்த மழைக்காலத்தை தான் பயன்படுத்தி கொண்டிருப்பார். இந்த சூறாவளியின் போது ஏற்பட்ட மழை மற்றும் வெள்ளத்தை பயன்படுத்தி டெனிஸ் நெட்ரியின் மின்சாரத்தை நிறுத்துவது போன்று காட்டப்பட்டிருக்கும். உண்மையில் அதில் காட்டப்பட்டிருக்கும் வெள்ளம் மழை எல்லாம் இனிக்கி சூறாவளியால் விளைந்ததுதான். செப்டம்பர் 5 உருவான இந்த சூறாவளி திடீரென கவாய் தீவை மையம் கொண்டதால் மோசமான வானிலை காரணமாக படக்குழுவினரால் வெளியேற முடியாமல் அங்கேயே மாட்டிக்கொண்டனர். மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று அடிக்கும் என்று கணிக்கப்பட்டிருந்தது. 4வது வகை சூறாவளி என்று இனிக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. செப்டம்பர் 12 அன்று ஆர்ப்பரிக்கும் கடல் அருகே டாக்டர் சாட்லராக நடித்த லாரா டெர்னும் டாக்டர் கிராண்டாக நடித்த சாம் நீலும் நின்று பேசிக் கொண்டிருந்த போது நாம் எல்லாம் வீடு திரும்புவோமா என்று சாட்லர் கேட்டாராம். அதற்கு நாம் எல்லாம் சாக போகிறோம் என்று நினைக்கிறேன் லாரா என்று கூறினாராம் கிராண்ட். சூறாவளி நெருங்க நெருங்க மரண பீதியில் இருந்திருக்கிறது படக்குழு. படக்குழுவை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் விடுதி ஒன்றின் பாதாள அறையில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். செப்டம்பர் 12 அடிக்க ஆரம்பித்த சூறை காற்று 13 கரையை கடந்தது. இனிக்கி சூறாவளி கவாய் தீவை கடக்கும் போது சுமார் 260 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. இதில் கவாய் தீவில் இருந்த வீடுகள் மொத்தமும் சேதமடைந்தன. ஜுராசிக் பார்க் படத்திற்காக போடப்பட்ட செட்களும் தூக்கி எறியப்பட்டன. எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக அதிர்ஷ்டவசமாக அந்த சூறாவளியால் மனித உயிர்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படவில்லை. கடல் அலைகளால் அவாய் தீவு மற்றும் கவாய் தீவு கடுமையாக சேதமடைந்த போதும் இந்த ஹோட்டலில் தங்கியிருந்த படக்குழுவினருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. ரேவாக நடித்த சாமுவேல் எல் ஜாக்சனும் டைனோசரிடம் சிக்கி உயிரிழப்பது போன்று காட்சி எடுக்க திட்டமிடப்பட்டிருந்ததாம். ஆனால் செட்கள் சேதமாக அந்த காட்சி கைவிடப்பட்டிருக்கிறது. நிலைமை சரியாகும் வரை அங்கிருந்து மீட்பு குழுவில் ஈடுபட்டிருக்கிறது மொத்த படக்குழுவும். தங்களிடம் இருந்த உணவு, தண்ணீர் ஆகியவற்றை கொடுத்து உதவி இருக்கின்றனர். விமானம் தரையிறங்கும் இடத்தில் குப்பைகள், இடிபாடுகள் கிடந்ததால் விமானம் தரையிறங்கவும் முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் சாலைகளில் கிடந்த குப்பைகளையும் அகற்றி வழி ஏற்படுத்தியிருக்கின்றனர். பின்னர் இவர்களை மீட்க வந்தவர் ஒரு பிரபல விமானி. இண்டியானா ஜோன்ஸ், ரைடர் ஆஃப் தி லாஸ்ட் ஆர்க் போன்ற திரைப்படங்களில் விமானியாக வந்த ஃப்ரெட்சோரன்சன் தான் இந்த படக்குழுவினை மீட்டவர். ஜுராசிக் பார்க்கை திரையில் பார்த்த சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை
அலறினார்கள். இந்த படத்தை எடுத்த படக்குழுவையே நிஜத்தில் அலற வைத்திருக்கிறது ஜுராசிக் பார்க் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, மாங்காடு, சென்னை. பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ, எம்இ அண்ட் பிஹெச்டி. கவுன்சிலிங் கோட் 1218.